உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அற்புதராஜ். இது உங்கள் இங்கிலீஷ் ஈஸி லேர்ன். இந்த வீடியோவில் உங்களோட வந்து சைக்கிள் ஓட்டுவதின் முக்கியத்துவத்தை பற்றி உணர்த்துவதற்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அதற்காக கிட்டத்தட்ட எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய எல்லா குட்டி பசங்களையும் ஒன்று சேர்த்து இந்த வீடியோ போட்டிருக்கேன். அதாவது சைக்கிள் ஓட்டுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, பயன்கள் என்ன, அதை பற்றின பேசுறதுக்காக தான் இந்த வீடியோ. சைக்கிள் ஓட்டுங்கப்பா, கவர்ச்சியாகவும் கம்பீரமாகவும் இருங்கப்பா அப்படிங்கிறதுனுடைய அடிப்படையில் தான் அதை போட்டிருக்கேன். உச்சி முதல் உள்ளம் கால் வரை வேலை கொடுக்கும் ஒரு பயிற்சி தான் சைக்கிள் ஓட்டுவது. இது உடலையும் அழகாக்கும், உள்ளத்தையும் தூய்மையாக்கும், இளமையாக வைத்திருக்கும். செலவும் இல்லை. அப்படியே உத்வேகத்துடன் செயல்பட வைக்க சைக்கிள் ஒன்று தான் நமக்கு. ஓட்டி பாருங்க மச்சான். வெகு தூரத்திற்கு செல்ல, மேடு பள்ளங்களை கடக்க, ஒத்தையடி பாதையிலே தடுமாறாமல் செல்ல என்று இலவசமாக நமக்கு தூள் கொடுத்த சைக்கிள் தான் இன்று நமது உடல் ஆரோக்கியத்தையும் காக்கும் உற்ற நண்பனாக கை கொடுக்கிறது என்பதை பல்வேறு ஆராய்ச்சிகள் உலக அளவில் நிரூபித்திருக்கிறார்கள். பழையன கழிதலும் என்று கலட்டிவிடப்பட்ட சைக்கிள்களின் அருமையை உணர்ந்த உலகம் இன்று பல நாடுகளில் சைக்கிளை ஓட்ட ஆரம்பித்து விட்டார்கள். பல தகப்பன்மார்களும் தாய்மார்களும் தங்களது குழந்தைகளுக்கு சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். செலவில்லாத பாதுகாப்பான பயணத்தையும் சுற்றுப்புற சூழல் மாசு அடைவதையும் கட்டுப்படுத்துகிறது என்பதோடு அழகான கட்டுடலை ஆணுக்கும் பெண்ணுக்கும் தருகிறது. சைக்கிள் மீதான மோகத்திற்கும் ஒரு காரணமாகி கொண்டிருக்கிறது என்பதை கூட சொல்லலாம். இள வட்டங்களும் ஆண் அழகன்களாக வளவர விரும்புகிறவர்களும் இன்று சைக்கிள் பயணத்தை பாதகமாக அருமையாக தொடங்கியிருக்கிறார்கள். சீனா, ஜெர்மனி, டென்மார்க், நெதர்லாந்து, பெல்ஜியம் போன்ற நாடுகளில் வசிக்கும் மக்கள் சைக்கிள்களை அதிகம் பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். இன்று இந்தியா இன்றும் யோசித்துக் கொண்டிருக்கிறது. சிக்கென்ற உடல்வாக்கு வைத்துக் கொள்வதற்கு சைக்கிள் உடற்பயிற்சி தொடர்ந்து செய்வதனால்தான் உடலை சிக்கென்றும் ஃபிட்டாக வைத்திருக்க முடியும் என்று ஆராய்ச்சிகள் மூலம் நிரூபித்திருக்கிறார்கள். உச்சி முதல் உள்ளம் கால் வரை சைக்கிள் ஓட்டினால் கால் பாதம் மட்டுமல்ல உடலின் அத்தனை உறுப்புகளையும் இயங்க வைக்கும். அரை மணி நேரம் தொடர்ந்து சைக்கிள் ஓட்டினாலே 300 கலோரி கொழுப்பு எரிக்கப்படுகிறது. சைக்கிள் ஓட்டத் தொடங்கிய முதல் 10 நிமிடங்களில் உடலில் இருக்கும் கெட்ட நீர் வெளியேறுகிறது. அடுத்த 20 நிமிடங்கள் தொடர்ந்து ஓட்டும் போது குளுக்கோஸ் எரிக்கப்படுகிறது. 30 நிமிடங்களில் உடலில் இருக்கும் கெட்ட கொழுப்புகள் குறையத் தொடங்குகிறது. உடற்பயிற்சியை எத்தனை மணி நேரம் தொடர்ந்து செய்வதாலும் அவை மொத்த உறுப்பையும் இயங்க வைப்பது கிடையாது. குறிப்பிட்ட பயிற்சிகள் குறிப்பிட்ட தசைகளையும் எலும்புகளையும் மட்டுமே அசைய வைக்கும். உதாரணத்திற்கு நடைப்பயிற்சி கால் தசைகளுக்கு மட்டுமே வலுப்படுத்துகிறது. நீட்டி மடக்கும் உடலுக்கான பயிற்சிகள் மூட்டுகள் அதை சுற்றியுள்ள தசைநார்களை வலுவாக்கும். ஆனால் சைக்கிள் ஓட்டுவதன் மூலம் அனைத்து பயிற்சிகளையும் செய்த பலனை பெற்றுவிடலாம் என்பது ஓட்டத்தை அதிகரிக்கும். எடை அதிகமா, எடு உன் சைக்கிளை, ஆகு சிக்கென்று உடல்வாக்கு. என்ன செய்தும் உடல் பருமன் மட்டும் குறைய மாட்டேங்குதே என்று அழுத்துக் கொள்பவர்களுக்கு கிடைத்த வரப்பிரசாதம்தான் இந்த சைக்கிள். கொழுப்பு நிறைந்த உடலில் இருந்து கொழுப்பை குறைக்க எடுக்கும் முயற்சிகள் சமயங்களில் நீர்த்து போவதுண்டு. கடுமையான உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியாமல் போவது இதற்கு காரணம் என்றாலும் குறையாத கொழுப்பையும் குறைக்கும் ஆற்றல் மிதிவண்டியை மிதிக்கும் போது பெற்றுவிடலாம். சைக்கிள் பயணத்தை தொடர்ந்தால் உடல் எடை உங்கள் கட்டுக்குள் வரும் என்பது மகிழ்ச்சிக்குரியதல்லவா? சைக்கிள் ஓட்டுவதனால் ஆயுள் அதிகரிக்கும் என்கிறது ஒரு ஆராய்ச்சி. மன மகிழ்ச்சிக்காக இருந்தால் ஆரோக்கியம் அதிகமாகும். ஆரோக்கியம் அதிகமானால் ஆயுள் அதிகரிக்கும் என்பதற்கேற்ப தினமும் 1 மணி நேரம் சைக்கிள் ஓட்டினால் நமது ஆயுள் 1 மணி நேரம் அதிகரித்து கொண்டே செல்லும் என்கிறது நெதர்லாந்து நாட்டின் ஓர் ஆராய்ச்சி. எதையும் தாங்கும் ஒரு உறுதியான இதயம் நமக்கு கிடைக்கும். சைக்கிள் ஓட்டும் போது பயணத்தின் பாதுகாப்போடு இதயத்தின் பாதுகாப்பும் உறுதி செய்யப்படுகிறது.
வயது அதிகரிக்கும் போது வலுவிழக்கும் இதயத்துக்கு வலு கொடுக்கிறது. இதய துடிப்பு சீராகிறது. இரத்த அழுத்தம் தொடர்ச்சியான பிரச்சனைகளும் நம்மை எட்டி பார்க்காது. மூட்டு வழியை விரட்டியடிக்க பயன்படுகிறது மிதுவண்டி. வயது பேதமில்லாமல் வரை தொடங்கியிருக்கும் மூட்டு வழியை தொடர்ச்சியான சைக்கிள் பயிற்சியின் வழியாக குறைக்கலாம். உடம்பில் உள்ள அனைத்து மூட்டுகளும் இறுகும் தன்மை மாறி வலுவான மூட்டாக மாறுகிறது. கை, தொடை, முதுகு தண்டுவடம், இடுப்பு பகுதி, கால் தசைகள் வலுவாகிறது. பாதங்களில் வலுவாகிறது. உடலில் இருக்கும் எலும்புகளை உறுதியாக மாற்றுகிறது. அது மட்டுமல்லாமல் முற்று நோய்க்கு நிரந்தரமான முற்றுப்புள்ளியை வைக்க உடலை கட்டுக்கோப்பாக வைக்க தவறியவர்கள், உடல் பயிற்சியின்றி உழைப்பின்றி உடல் வறுமனை கொண்டிருப்பவர்களுக்கு புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு என்கிறார்கள் மருத்துவர்கள். ஆனால் சைக்கிள் பயன்படுத்துபவர்களுக்கு புற்றுநோய்க்கான வாய்ப்பு குறைகிறது என்பது ஆய்வில் கண்டறியப்பட்டிருக்கிறது. அதனோடு மன அழுத்தமும் குறைந்து ஆரோக்கியமாக குடும்பத்தோடு வாழலாம் என்கிறார்கள் மற்றொரு ஆராய்ச்சி. சைக்கிள் ஓட்டுவதன் மூலமாக தன்னை பற்றி உயர்வாக என்னும் எண்ணம் உயர்வடைகிறது. பொதுவாக உடற்பயிற்சி செய்பவர்களுக்கு, குறிப்பாக சைக்கிள் ஓட்டுகிறவர்களுக்கு, நேர்மறை எண்ணங்கள் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கும். மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவார்கள். ஒரு சிறந்த உடற்பயிற்சிக்கு பின்னர் அவர்கள் உடலில் புத்துணர்ச்சி அடைய செய்யும் ஹார்மோன்கள் சுரக்கும். இதன் மூலம் அவர்கள் உலகத்தையே தமதாக்குவர். சைக்கிள் ஓட்டுவது மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. நம் உயிர் காக்கும் தோழன்தான் சைக்கிள். அதனை பற்றி ஒரு பார்வை. நம்மிடையே தற்போது மறைந்து வரும் முக்கிய பழக்கம் சைக்கிள் ஓட்டுவது. பெரும்பாலான கல்லூரிகளில் சைக்கிள் ஸ்டாண்டுகள் பைக் ஸ்டாண்டுகளாகவும் கார் ஸ்டாண்டுகளாகவும் மாறிவிட்டன. வருங்காலத்தில் சைக்கிள்கள் என்ற வாகனம் அருங்காட்சியகத்தில் மட்டும் இருக்கும் என்ற நிலை ஏற்பட்டுவிடுமோ என்ற அச்சம் இன்று எழுந்துள்ளது. 1839 மேக்மில்லன் என்பவரால் சைக்கிள் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆரம்பத்தில் வில்லாச்சிட்டை என்று பெயரிடப்பட்டு பிற்காலத்தில் சைக்கிள் என மாறியது. பின்னர் டன்லப் என்பவரால் ரப்பர் சக்கரம் கொண்டதாக சைக்கிள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய நாடுகளில், முக்கியமாக சுவிட்சர்லாந்து, நெதர்லாந்தில் மக்கள் அலுவலகங்களுக்கு, பள்ளிகளுக்கு சைக்கிளில் செல்வதை தான் விரும்புகிறார்கள். சாலைகளில் இருபுறமும் சைக்கிள் செல்வதற்கு நேர்த்தியாக தனி தளம் அமைத்து சைக்கிள்களில் செல்வதை ஊக்குவிக்கிறார்கள். நமது நாட்டில் நிலைமை தலைகீழாக இருக்கிறது. அதிகமாக மோட்டார் வாகனங்களை பயன்படுத்துவதால் சுற்றுப்புறச் சூழல் அசுத்தமாக மாறி நுரையீரல் தொடர்பான நோய்கள் அதிகமாகி வருகிறது. மேலை நாடுகளில் பெரிய பதவிகளில் இருப்பவர்கள் கூட சைக்கிளில் செல்வதை விரும்பும் போது நமது நாட்டில் அது தகுதி குறைவாக நினைக்கப்படுகிறது என்பதுதான் மனவேதனை அளிக்கிறது. நன்மைகள் என்ன? தினமும் 8 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டுவதால் ஏற்படும் நன்மைகள் பல இருக்கிறது. சைக்கிள் ஓட்டுவது உடலை வருத்தி செய்யக்கூடிய பயிற்சி அல்ல. எனவே மிகவும் மோசமான இதய நோய் பாதிப்பு ஏற்பட்டவர்களை தவிர எல்லோருமே சைக்கிள் மகிழ்ச்சியாக ஓட்டலாம். சைக்கிள் ஓட்டும் போது உடலில் உள்ள அனைத்து தசைகளும் பயன்பாட்டில் இருக்கின்றன. உடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்ப வேகமாகவும் ஓட்டலாம், மெதுவாகவும் ஓட்ட முடியும். சைக்கிள் ஓட்டும் போது நல்ல ஆரோக்கியமான ஆக்சிஜனை நாம் நம்மால் சுவாசிக்க முடியும். நமது உடம்பில் உள்ள மூட்டுகளில் இருக்கும் தன்மை மாறி வலுவான மூட்டாக மாறுகிறது. எனவே மூட்டுகளை நன்றாக மடக்கி நீட்டி வேலை செய்ய முடியும். எலும்புகளை பதப்படுத்தி உறுதிப்படுத்துகிறது. உடல் கொழுப்பை வெகுவாக குறைக்கிறது. சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு, மிகை கொழுப்பு தொடர்பான நோய்கள் வராமல் நம்மை பாதுகாக்கிறது. மார்பக புற்றுநோய், உடல் புற்றுநோய்கள், பக்கவாதம் வராமலும் தடுக்கிறது. மன நிம்மதியை நமக்கு கொடுக்கிறது. மன அழுத்தம்,
மற்றும் மன சோர்வு ஏற்படாமல் தடுக்கிறது. தினமும் சைக்கிள் ஓட்டும் பயிற்சி செய்வதால் இரத்த நாளங்கள் ஏற்படுகின்றன. இதய தசை நார்களில் அதிகமான இரத்தத்தை எடுத்துச் செல்கின்றன. இதனால் மாரடைப்பு வராமல் நமக்கு தடுக்கப்படுகிறது. சர்க்கரை நோயாளிகள் சைக்கிள் ஓட்டும் போது இன்சுலினுடைய வேலை திறன் அதிகமாகிறது. அதனால் குறைந்த அளவு இன்சுலினால் அதிக அளவு நன்மை நமக்கு கிடைக்கிறது. காலில் உள்ள அனைத்து தசைகளும் சைக்கிள் பயிற்சி வலுவை கொடுக்கிறது. முக்கியமாக பாதங்களில் உள்ள சிறிய தசைகள் வலுவாக மாறுகின்றன. சைக்கிள் பயிற்சி தசை நார்களை வலுவாக்குவதுடன் சிறை வீக்கம் நோய் வராமல் பாதுகாக்கின்றன. மூளைக்கு செல்லும் இரத்த ஓட்டம் அதிகமாவதுடன் சிறுமூளையின் வேலை திறன் அதிகமாகிறது. தோலுக்கு செல்லும் இரத்த ஓட்டத்தை அதிகரிப்பதனால் அரிப்பு புண் வராமல் தடுக்கிறது. தினமும் சைக்கிள் ஓட்டுவதனால் மலசிக்கல் வராது. வேலை திறன் அதிகரிப்பு மேலை நாடுகளில் பள்ளி மாணவர்களிடையே இந்த பயிற்சியை கட்டாயமாக்குவதால் மாணவர்களின் வேலை திறன் அதிகமானது என ஆய்வுகள் கூறுகின்றன. ஒரு தனி மனிதனின் உடல்நல குறைவு ஒரு குடும்பத்தை பாதிக்கிறது. ஒரு குடும்பத்தின் உடல்நல குறைவு தெருவை பாதிக்கிறது. அதனோடு மட்டுமல்லாமல் அந்த ஊரையே பாதித்து நாட்டுக்கான ஒரு உடல்நல குறைவையும் ஏற்படுத்துகிறது. சற்றே கற்பனை செய்து பாருங்கள். மதுரையில் உள்ள அனைவரும் சைக்கிள்களிலேயே பள்ளி அலுவலகம் செல்வதாக கற்பனை செய்து கொள்வோம். நிச்சயமாக மோட்டார் வாகனங்களில் விழுந்து தலையில் காயம் ஏற்பட்டு இறந்து போகும் எத்தனையோ மாணவர்களின் உயிரை காப்பாற்றலாம் அல்லவா? அது மட்டுமல்லாமல் நாம் சுவாசிக்கும் காற்றும் சுத்தமானதாக மாறும். தனிநேரம் தேவையில்லை. அன்றாட வேலைகளுக்கு சைக்கிள்களை பயன்படுத்துவதனால் உடற்பயிற்சி மற்றும் நடைப்பயிற்சிகளுக்கு தனியாக நேரம் ஒதுக்க தேவை இருக்காது அல்லவா? அசையாத சைக்கிள்களில் தனி அறைகளில் ஓட்டுதலை விட ஓடும் சைக்கிளில் திறந்த வெளியில் ஓட்டுதலே மிகச் சிறந்த பயிற்சியாகும். ஆரம்ப நிலையில் சற்று மெதுவாக சைக்கிள் ஓட்டலாம். நமது நாடு வளர்ந்து வரும் நாடு. வசதி படைத்த வளர்ந்த நாடுகளில் சைக்கிள் ஓட்டுதல் மக்களிடையே அன்றாட வாழ்க்கையில் ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும்போது வளரும் நாடான நாம் சைக்கிளை ஒதுக்கிக் கொள்வது முறையாகுமா? நண்பர்களே, சைக்கிள் ஓட்ட ஆரம்பிப்போம். உடலை வலுவாக வைத்திருப்போம். நாமும் தினம் தினம் அழகாகவும் ஆரோக்கியமாகவும் வளருவோம். நமது வளரும் இளைய தலைமுறையினருக்கும் ஒரு பாடமாக சொல்லுவதை விட மாறி காட்டுவோம். இப்பொழுது மிதிவண்டியின் ஆரம்பம் பற்றி ஒரு சிறிய ஒரு பகுதி பார்ப்போம். மிதிவண்டிகள் முதல் முதலாக 19 நூற்றாண்டில் ஐரோப்பியாவில் அறிமுகமாகின. தற்பொழுது உலகமெங்கும் கிட்டத்தட்ட 1 கோடி பில்லியனுக்கும் அதிகமான மிதிவண்டிகள் உள்ளன. உலகில் பல பகுதிகளில், குறிப்பாக சீனாவிலும் நெதர்லாந்திலும் போக்குவரத்திற்கான முதன்மையான வாகனமாக இந்த சைக்கிள் பயன்பாட்டில் உள்ளன. உந்து ஆற்றலை சக்கரத்துடன் சங்கிலியால் பிணைத்து இயக்கும் தற்போதைய மிதிவண்டிகளின் வடிவத்தை 1885 அடைந்த பிறகு பெரும் மாற்றம் ஏதும் இன்று வரை நிகழவில்லை. போக்குவரத்து தவிர குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருளாகவும் உடல் உறுதியை காப்பதற்காகவும் பாதுகாப்பு பணியை பயன்படுத்துவதற்காகவும் அஞ்சல் சேவைகளுக்கும் மிதிவண்டி விளையாட்டுகளுக்கும் மிதிவண்டிகள் பயன்படுகின்றன. 17 நூற்றாண்டில் பிரான்சில் செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்த கோம்டி மீடிடி ஷிவ்ராக் என்பவர் பொழுதுபோக்கிற்காக வீட்டில் உள்ள தேவையான அலங்கார பொருட்களை தயாரிப்பதில் ஈடுபட்டார். ஒரு நாள் மரத்துண்டுகளை செதுக்கிக் கொண்டிருக்கும் போது தற்செயலாக அவரது சிந்தனையில் உதித்து தோன்றிய வடிவம்தான் இன்று நாம் பயன்படுத்தி வரும் மிதிவண்டி. 1791 முழுக்க முழுக்க மரத்துண்டுகளால் செய்யப்பட்ட சைக்கிள் ஒன்றை வடிவமைத்தார் இவர். இந்த சைக்கிளை ஓட்டுபவர் இருக்கையில் உட்கார்ந்து கொண்டு காலால் தரையை உந்தி தள்ளி சைக்கிளை முன்னோக்கி உருளச் செய்ய வேண்டும். இந்த வகை மிதிவண்டிகளில் திசை மாற்றி, மிதியக்கி, தடை என எதுவும் கிடையாது. அப்படி உருவானதுதான் இன்று நாம் பயன்படுத்தும் சைக்கிள்.